ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரமேஷின் முழக்கம் பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரம் வாயிலாக. இன் அ ஜென்டில் வே வி கேன் ஷேக் த வேர்ல்டு என்று கூறி தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை அகிம்சை வழியிலும் அறநறியிலும் கடைபிடித்தவர் மகாத்மா காந்தியடிகள். மகாத்மா காந்திஜி அவரோட சுயசரிதையில் ஒரு 7 டெட்லி சின்ஸ் தட் கேன் பி கமிட்டட் பை அ ஹியூமன் இண்டிவிஜுவல் அப்படின்ற கான்செப்டை முன்வைக்கிறாரு. அதன்படி ஒரு மனிதன் தன் வாழ்வில் நடத்தக்கூடிய இல்லை அவன் கமிட் பண்ணக்கூடிய ஒரு 7 டெட்லி சின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்த் விதவுட் ஒர்க், உழைப்பின்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம், பிளஷர் விதவுட் கன்சைன்ஸ், உங்கள் மனசாட்சிக்கு புறம்பாக நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பிளஷர், நாலேஜ் விதவுட் கேரக்டர், ஒரு நல்ல மனிதநேயமோ ஒரு கேரக்டரோ ஒரு இங்கிதையோ இல்லாத ஒரு நாலேஜ், காமர்ஸ் விதவுட் மொராலிட்டி, ஒரு நியாயம் இல்லாத நேர்மை இல்லாத வணிகம், சயின்ஸ் விதவுட் ஹியூமானிட்டி, மனிதநேயமற்ற கொடிய விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞானமும் அறிவும், ரிலீஜியன் விதவுட் சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுத்தலும் புரிதல் மனப்பான்மையும் இல்லாத ஒரு மதம், பாலிடிக்ஸ் விதவுட் பிரின்சிபல், நல்ல அறநெறிகள் இல்லாத கோட்பாடுகள் இல்லாத ஒரு அரசியல். ஸோ இந்த 7 சின்ஸையும் ஒரு சிலர் ஏற்கனவே கமிட் பண்ணியிருப்பீங்க, மேபி ஒரு சிலர் இதெல்லாம் கமிட் பண்ணிடக்கூடாதுன்ற பயத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ஸை தெரிஞ்சோ தெரியாமலோ என் லைஃப்பில் நான் கமிட் பண்ணாமல் இருக்கிறோம்னா, ஒரு 3 டெஸ்ட் இருக்குது, அந்த 3 டெஸ்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்ஸ்லேருந்து இந்த விஷயத்தை நான் செய்யலாமா வேண்டாமா, இல்லை இந்த சின்ஸை நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேனா இல்லையா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரலாம். அந்த 3 டெஸ்ட் என்னென்னா, மாமா டெஸ்ட், பாபா டெஸ்ட் அண்ட் ஹெட்லைன் டெஸ்ட். ஸோ மாமா டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா, அம்மா, மாதாஜி, எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியும் இந்த செயலை நான் செய்கிறேன் என்ற விஷயத்தை என்னுடைய தாய், என்னை ஈன்று என்னை பெற்றெடுத்து சுமந்து பெற்ற என்னுடைய தாய், நான் இந்த வேலையை செய்கிறேன்றதை கேட்டாங்கன்னா, அதை நினைத்து வில் ஷி பி ப்ரவுட் ஆர் வில் ஷி பி எம்பரஸ்ட், அதை நினைத்து அவங்க பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்களா, பெருமிதம் கொள்வாங்களா, இல்லைனா அவமானத்திலும் வெட்கத்திலையும் அவங்களோட தலையை குனிந்து கூனி குறுகி நிற்பார்களா, வில் ஷி கெட் எம்பரஸ்ட் ஆர் ஹேங்கர் ஹெட் டவுன், இந்த கொஷினை கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை செய்யுங்க. வாட் இஸ் பாபா டெஸ்ட்? பாபா டெஸ்ட்டில் நீங்கள் தான் ஒரு பாபா, நீங்கள் ஒரு பெரியாள் ஆகிறீங்க, யூ பிகம் அ ஃபேமிலி மேன், யூ பிகம் அ பேரண்ட். நீங்கள் இந்த வேலையை செய்கிறத, இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறத உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பொண்ணோ பையனோ பார்த்து, நம்ம டேடி இப்படி பண்ணுறாரு, நம்ம அம்மா இப்படி பண்ணுறாங்களே, அது கரெக்டாக தப்பா அப்படின்னு அதை ரசிக்கக்கூடிய, இல்லை அவங்க ஒரு தீய வெளியில் இம்பாக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயமா அது இருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பாபா டெஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் ஒரு வேலையை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணலாம். தி தேர்ட் ஒன் இஸ் ஹெட்லைன் டெஸ்ட். நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, இந்த வேலையை, இந்த செயலை, இந்த ஆக்டிவிட்டியை நான் செஞ்சால் அடுத்த நாள் காலையில் அது நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக வந்துச்சுன்னா அது எனக்கு நல்ல விதமான ரிசல்ட்டை கொடுக்குமா, இல்லை கெட்ட விதமாக நான் பேசப்படுவேனா அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஸோ இந்த 3 டெஸ்ட், மாமா டெஸ்ட், பாபா டெஸ்ட் அண்ட் ஹெட்லைன்ஸ் டெஸ்ட், இதனுடைய ரிசல்ட்டின் அடிப்படையில் நீங்கள் செய்ய போகிற டாஸ்க்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஆர் செயல்கள் செய்யலாமா வேண்டாமா அப்படின்றத ஒரு செகண்ட் யோசித்து பார்த்துட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம கண்ட்ரோல் இருந்தோ இல்லாமலோ, நம்மளை அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு சில மிஸ்டேக்ஸை தவிர்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் ஷார்ட் பிட் ஆஃப் மோட்டிவேஷன் ஃப்ரம் பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரம். வாட்ச் ஆல் அவர் வீடியோஸ் ஆன் யூடியூப் சேனல், ஃபாலோவர்ஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியா லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் லிங்க்டின். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.